கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிக்பாஸோட அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இசைவாணி அவர்களுடைய கேரக்டரில் நிறைய ஆட்டிடியூட் காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பொதுவான ஒரு கருத்து இருக்குது. இசைவாணி அவர்களை வச்சு பார்த்தோன்னா ஆரம்பத்தில் இருந்து அவங்க செல்ஃப் டவுட்டோட நிறைய இடத்துல விளையாடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆளுமை வரும்பொழுது அதை கரெக்டாக யூஸ் பண்ண முடியாமல் நிறைய இடத்துல தடுமாறி இருக்காங்க. இதனால் அவங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்த மாதிரி தான் அவங்க வந்து பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இத்தனை நாள் ஆனதுக்கப்புறமும் இசைவாணி அவர்கள் வந்துட்டு தன்னுடைய கேரக்டரில் எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணலை அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு சிலர்கிட்ட மட்டுமே நல்ல விதமாக பழகிட்டு மற்ற எல்லாருக்கிட்டையுமே வந்துட்டு மூஞ்சி கட்டுற லெவலில் தான் வந்து அவங்க இருக்காங்க. உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக வந்திருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த மிரர் டாஸ்கில் வந்துட்டு தாமரை செல்வி தான் வந்துட்டு இசைவாணியோடைய மிரராக இருக்கிறாங்க. இதில் தாமரை செல்வி கிடைச்ச சான்ஸ் மூலியமாக இசைவாணியை பற்றி புட்டு புட்டு வைக்கிறாங்க. தாமரை செல்வி எப்படி பேசுவாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். இதில் பிரியங்கா கேப்டன் ஆனதுக்கப்புறம் தாமரை செல்வி இசைவாணிக்கு நடுவில் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு இல்லையா, அதை பற்றி சொல்கிறாங்க. அப்போது அந்த எக்ஸ்பிளனேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, காய்கறி கீரை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாமல் அதெல்லாம் வந்து குப்பைக்கு போகிற மாதிரி இருக்குது, இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஆனால் நம்ம என்ன சொல்ல வரோம்னே கேட்காம நீ வந்துட்டு ஒரு விதமாக கத்துற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி வந்து இசைவாணியை பற்றி சொல்கிறாங்க. இதை சொல்ல சொல்ல இசைவாணியோடைய ஃபேஸ் வந்துட்டு அப்படியே கொடூரமாக மாறுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வாக்குவாதம் வர ஆரம்பிக்குது. தாமரை செல்வியை போட்டு இசைவாணி திட்டுறாங்க, இன்னொரு பக்கம் இசைவாணியை போட்டு தாமரை செல்வி திட்டுறாங்க. நேற்று எபிசோடில் கூட இதை நம்ம பார்த்துருந்தோம். அதாவது சும்மா விளையாட்டுக்கு வந்துட்டு இந்த பேட்சை கொடுக்குற விதமாக பிரியங்கா, ஐக்கியபெரி, பாவனி ரெட்டி, இசைவாணி, நிருப் இவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க இல்லையா. அப்போது இமான் அண்ணாச்சி வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல வந்துட்டு இசைவாணியை வெறுப்பேற்றுற விதமாக அவருடைய காலை வந்துட்டு அவங்க ஃபேஸ் முன்னாடி வந்துட்டு ஆட்டுவார். அந்த இடத்துல வந்துட்டு இசைவாணி கோவப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இமான் அண்ணாச்சி சொல்லுவார், அதாவது உன்னை இன்னைக்குள்ள நான் வெறுப்பேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி வெறுப்பேற்றிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி, இது வெறுப்பேற்றுறது இல்லை என்னாச்சு, இது வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணி ஒரு பக்கம் கோவப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இமான் அண்ணாச்சி வந்துட்டு இது நீ விளையாட்டுக்கு எடுத்தனா வேறம்மா, ஆனால் நீ சீரியஸாக எடுத்தனா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சொல்கிறாரு. ஐக்கியபெரியும் பக்கத்தில் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இசைவாணிக்கிட்ட இதை நம்ம எடுத்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, அவர் விளையாட்டுக்கு பண்ணுறதா சொன்னார், சாரியும் கேட்டார், விட்டுற வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இசைவாணி வந்துட்டு விடாமல் அதையே வந்துட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கான்வர்சேஷன் போச்சு. இது மட்டும் இல்லாமல் வருண் கிட்டையுமே வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் அவங்க கோவப்பட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. வாஷ்ரூமில் இருக்கும் பொழுது வருண் வந்துட்டு இசைவாணியை பார்த்து பயங்கரமாக சிரித்தாங்க அப்படின்னு மாதிரி இசைவாணி வந்துட்டு எதுக்கு நீங்க என்னை நக்கல் அடிச்சு சிரிச்சீங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கேக்குறாங்க. அப்போ வருண் வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் கேக்குறாரு, நீங்க சிரிச்சீங்கல்ல விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வருண் மேல பிளேம் பண்றாங்க. வருண் வந்துட்டு இல்லம்மா எனக்கு கிளாரிட்டி வேணும், கரெக்டா நீ எக்ஸ்பிளைன் பண்ணி எதை பார்த்து நான் சிரிச்சேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வாஷ்ரூம்ல நம்ம இருக்கும் பொழுது நீங்க என்னை பார்த்து சிரிச்சீங்க, நக்கல் அடிச்சு சிரிச்சீங்க, என்கிட்ட பேட்ச் இல்லைன்றதுக்காக சிரிச்சீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வருண் வந்துட்டு உள்ள தாமரை செல்வி வந்துட்டு குளிச்சுட்டு இருக்கும் பொழுது பிரியங்கா வெளியில அவங்களுடைய பின்பமாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க, நீயும் அதே மாதிரி உட்காந்துட்டு இருந்ததுனால நான் சிரித்தேன், உங்ககிட்ட பேட்ச் இல்லை அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் நான் சிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அதை ஏற்றுக்கிற முடியாமல் நீங்கள் நக்கல் அடித்து தான் சிரிச்சிங்க அப்படின்ற மாதிரி இசைவாணி வந்துட்டு வருண்னா பிளேம் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ இசைவாணியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமாக இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. இதை தொடர்ந்து ஒவ்வொருத்தரும் யதார்த்தமாக பண்ணக்கூடிய விஷயங்களை வச்சு தன்னை வந்து இவங்க பிளேம் பண்ணுறாங்க, தன்னை வந்து இவங்க டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டில் எடுத்து எல்லாருமே வந்து பிளேம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ அன்அஃபிஷியல் ஓட்டிங் படி இசைவாணி தான் வந்துட்டு இருக்கிறதுலே கம்மியான ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த வாரம் அவங்க தான் வந்துட்டு வெளியேறுவாங்க அப்படின்றது உறுதியாயிருக்கிற நிலமையில இன்னமும் அவங்களுடைய கேரக்டர் மாறாமல் இருக்கிறது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் இசைவாணியோடைய அந்த ஆட்டிடியூடை பற்றின உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.